பாருங்கள், இந்த சமையல் எல்பிடி கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள். 4, 12, 36 என்ற பெருக்கு தொடர் வரிசை. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கூட்டு தொடர் வரிசை மட்டும் பார்த்தோம். இப்போ பெருக்கு தொடர் வரிசையின் உள்ள 7வது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் எதை பெருக்குனா செகண்ட் நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், 4 × 3 பெருக்குனா 12 வருமா? ஸோ 12 × 3 பெருக்கணும் 36 வருமா? ஸோ இப்போ பெருக்கு விகிதம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஆர் அப்படிங்கிற அந்த பெருக்கு விகிதமானது ஃபார்முலாவில் பாருங்கள், a × r^(n-1) தான். ஏங்கிறது முதல் உறுப்பு நமக்கு தெரியும், எண்ணுங்கிறது கடைசி நமக்கு கேட்குறதுன்னு தெரியும். ஸோ n-1னா 6 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த 6 வந்து நம்ம என்னன்னு தெரியலை. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பெருக்கு விகிதம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல் உறுப்புலேருந்து 2வது உறுப்பு எப்படி வருதுன்னு பார்க்கும்போது 3 வச்சு பெருக்கும்போது நமக்கு 2வது விகிதம் வருது. ஸோ அப்போனா 6 அப்படிங்கிறது 3 வந்துருச்சு, ஏங்கிறது 4, 6 3, பவர் என்ன இருக்குது 7-1 தானே, n-1 6. ஸோ 4 × 3^6 அப்படி நம்ம ஆன்சர் போட்டோம் அப்படின்னா 3^6 நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமில. 3^6 3 × 3 × 3 × அப்படின் போட்டு 6 தடவை போட்டு பெருக்கணும்னா ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அந்த ஆன்சரை கொண்டு போய் 4 கூட பெருக்கணும்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் 29/16 அப்படிங்கிறது ஆன்சரில் வந்துடும். ஓகே தானே? ஸோ அதாவது தெரிஞ்ச ஃபார்முலா a × r^(n-1). ஸோ n-ங்கிறது நமக்கு தெரியும், ஏங்கிறது முதல் உறுப்புன்னு நமக்கு தெரியும். இந்த 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகணும், கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ அந்த கண்டுபிடிக்கிற 6 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெருக்கு விகிதம் அப்படின்னு பார்க்கணும். முதல் உறுப்பில் இருந்து 2வது உறுப்பு வரணும்னா எதை வச்சு பெருக்கணும்னா 2வது உறுப்பு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சாச்சுன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த மாடலில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சாம்பிள் இது சாம்பிள்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இது மட்டும்தான். ஸோ இதிலிருந்து எந்த மாதிரி மாடல் நம்ம கேட்டாலும் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.